Hi friends, welcome to Vishnu CS CertNet Education Channel. UGC NET CERT JRF PG TRB CS GATE Exam TRB Polytechnic Exam எழுதுறவங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரீச் ஆகும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எவால்வேஷன் ஆஃப் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். இந்த கொஸ்டின் யூஜிசி நெட் ஜூன் 2012 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டது ஜூன் 2012, அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக யூஜிசி நெட் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் இதே டேட்டா மாறாமல் ரிப்பீட்டடாக அப்படியே கேட்டுட்ருக்காங்க. த ஃபாலோயிங் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் எவால்வேட்டட் யூஸிங் ஏ ஸ்டாக். இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க, போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஃபைண்ட் த டாப் டூ எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டாக் ஆஃப்டர் ஃபஸ்ட் ஸ்டார் இஸ் எவால்வேட்டட். இந்த எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட் ஸ்டார், ரெண்டு ஸ்டார் இருக்குது, இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார் எவால்வேட் ஆன பிறகு ஸ்டாக்கோட டாப் டூ எலமெண்ட்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸில் 1, ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு சிம்பிள் 8. இந்த ஸ்டாக் வேல்யூ வந்து வரப்ப 8 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு 2, செகண்ட் நம்பர் செகண்ட் சிம்பிள் 2, இங்கே வரப்ப 8.2 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு அடுத்த சிம்பிள் போடணும், தேர்டு சிம்பிள் நம்பர் 3. நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஸ்டாக்கில் 8.2.3 அப்படியே வரிசையாக எழுதிட வேண்டியதுதான். இது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஸ்டாக்கில் 8, 2, 3 இது மாதிரி ஸ்டோர் ஆகும். அதாவது புக்கை வந்து ஒன் பை ஒன்னாக அடுக்குவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வைக்கிற புக்கு லாஸ்ட்டில் கீழே இருக்கும், அதுக்கு மேலே வைக்கிற புக்கெலாம் மேலே மேலே அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆகும். ஸ்டாக்கில் வந்து எல்ஐஎஃப்ஓ மெத்தடு யூஸ் ஆகுது, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட் யூஸ் ஆகுது. இப்போ நம்பர்ஸ் வரப்போ ஸ்கேனிங் சிம்பிள்ஸில் நம்பர்ஸ் வரப்போ ஸ்டாக்கில் அப்படியே அப்படியே ஸ்டோர் ஆகும், கமா போட்டு நம்ம அப்படியே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர், ஃபோர்த் வர்றது ஒரு ஆப்ரேட்டர், பவர் ஆப்ரேட்டர். ஃபோர்த் வர்றது இந்த சிம்பிள் கேரட் சிம்பிள் வந்து பவர் ஆப்ரேட்டர். பவர் ஆப்ரேட்டர் வரப்போ எப்போதுமே ஒரு ஆப்ரேட்டர் வரப்போ டாப் டூ எலமெண்ட்ஸில் தான் ஒர்க் ஆகும். டாப் டூ எலமெண்ட்ஸ்னால் இந்த இடத்துல இந்த ரெண்டு நம்பரும், இப்போ இந்த இடத்துல 8, இந்த டூ நம்பர்ஸ் அப்படின்னா 2 பவர் 3. இப்போ 2 பவர் 3 வந்து வேல்யூ என்ன அப்படின்னா இக்குவல் டு 8. இந்த இடத்துல 2 பவர் 3 8 அப்படின்னு வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சிம்பிள் பவர் கடுத்து ஸ்லாஷ் வந்திருக்கு, ஸ்லாஷ். இங்கே இருக்கிறதே ரெண்டு நம்பர் தான், அப்போ எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. 8/8 ஆன்சர் 1 தான் அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பர் 6 வரப்போ ஸ்லாஷ் கடுத்து 2 வந்திருக்கு, 2. இந்த இடத்துல ஆஷ் யூஷுவல் 1.2 நம்பர்ஸ் வரப்போ கமா கொடுத்து அப்படியே வரிசையாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு 2 கடுத்து 3 இருக்குது எக்ஸ்பிரஷனில், 7th சிம்பிள் 3. இப்போ இங்கே வரப்போ 1.2.3 கொடுத்து அப்படியே போட வேண்டியதுதான். இது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 1, 2, 3 இப்படி ஸ்டோர் ஆகும் ஸ்டாக்கில். 3 கடுத்து ஸ்டார் வருது, ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஸ்டார் 8, இந்த இடத்துல ஸ்டார். இந்த இடத்துல ஸ்டார் வரப்போ 1, 2, 3 2, 3னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம், அப்போ இதோட வேல்யூ 6. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு, ப்ளஸ் வேல்யூ போடலாம். ப்ளஸ் வேல்யூ போடுறப்ப இது ரெண்டோட வேல்யூ ஆட் பண்ணி 7 வருது. இதே மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுகிட்டே போகலாம், லாஸ்ட் ஃபைனல் வேல்யூ வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டுகிட்டே போகலாம். ஆனால் நமக்கு இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார் இஸ் எவால்வேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார் எவால்வேட் ஆன பிறகு ஸ்டாக்கில் உள்ள டாப் டூ எலமெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க, அதனால நம்ம இந்த ஸ்டெப்போடே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாக்கில் இப்போ என்ன வேல்யூ இருக்குது, 1.6 அப்படின்னு இப்படி இருக்கும், ஸ்டாக்கில் 1 இங்கே இருக்கும், 6 இங்கே இருக்கும். ஸ்டாக்கில் வேல்யூஸ் எப்படி வெளியில் வரும் அப்படின்னா வெளியில் வரப்போ லாஸ்டின் ஃபஸ்ட் அவுட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா டாப்பில் உள்ள 6 தான் வெளியில் வரும், 6, அதுக்கடுத்து என்ன இருக்குது 1, 6.1. இப்போ டாப் டூ எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 6.1.
இப்படியும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இல்லை இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். 6,1 டாப் 11. இப்போ இது ஆப்ஷனில் இருக்குதான்னு பார்ப்போமா. இப்போ ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஏல ஆப்ஷன் 6,1. இப்போ ஏ தான் ஆன்சர். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுமே டியில் பார்த்தீங்கன்னா 1,6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1,6 இதையே இப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கூடாது. ஃபஸ்ட்டு 1, அதுக்கு அடுத்து 6னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டியை வந்து நோட் பண்ணிடுவோம். அப்போ டி வந்து ராங் ஆன்சர். ஸ்டாக் வந்து லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, அதாவது டாப்பில் உள்ள எலமெண்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ 1,6 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இப்போ வெளியில் வரப்போ ஃபஸ்ட்டு தான், ஃபஸ்ட்டு 6 தான் வெளியில் வரும், அதுக்கப்புறம் தான் 1. இப்போ கமா போட்டு 1 போடுவோம், அப்போ 6,1 தான். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்து ஏ தான். கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக செலக்ட் பண்ணணும், ஆன்சர் ஏ. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், இது நெட் எக்ஸாமில் லாஸ்ட் வரைக்குமே நம்ம போடலாம். நமக்காக இங்கே கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார் இஸ் எவால்வேட்டட். ஃபஸ்ட்டில் உள்ள இந்த ஸ்டார் எவால்வேட் ஆன பிறகு ஸ்டாக்கில் டாப் 2 எலமெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த ஸ்டெப்போடே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டாக்கில் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது மாதிரி எடுத்து இங்கே ஆன்சரை நோட் பண்ணிடணும், ஆன்சர் ஏ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.